ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து. பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை, இடையில கொஞ்சம் நல்லா ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன், அதனால தான். பட் எனக்கு என்னமோ ஷார்ட்ஸ் போடுறத விட வீடியோஸ் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு தமிழ் ஸ்கூல், இன்றைக்கி சாட்டர்டே ஆக்சுவலாக தமிழ் ஸ்கூல் போயிருந்தோம். அப்போ கேட்டாங்க, ஏன் வீடியோஸே போடல ரொம்ப நல்லா அப்படின்னாங்க. இல்லை, நான் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன், ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பிளாக் போடுங்க, பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ மெயினாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோஸ் எத்தனை வியூஸ் போகுது போகல அதெல்லாம் அடுத்த விஷயங்க. நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அந்த வார்த்தையை அவங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான், அதுக்காக தான். சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து 4:16 ஆகுது. நாங்கள் வந்து 2:15 வீட்டுக்கு வந்தோம். 2 hours சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் ஒரே இடத்துல, வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக வெதர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லாவே குளிர். பார்த்தீங்கன்னாவே தெரியும், வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரகோடு தான் இருக்க முடியுது. ஸோ அதனால் அப்படியே உட்காந்தாச்சு. ஏன் 2:00 வந்தோன்னா ஃபேன்ஸ் கிளப் போயிருந்தோம். ஸோ இது வந்து அங்கே வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கவலைப்பட்டுருந்தேன். இது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன், போனீங்கன்னா இன்னொன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, வந்து அதை பிரித்து பார்த்துடலாம். நல்லா தான் இருந்துச்சு, அங்கே கடையிலே பிரித்து பார்த்தா எடுத்துக்கோங்க, நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரிஜினல் விலையை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த ஸ்டாண்டோடு இருக்குது அப்படின்றதுனால எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருந்துச்சுங்க, வர்த் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ பிரிச்சுட்டு திரும்பி அப்படியே எடுத்து வச்சிருந்தேன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் இது தேவைப்படும். என்னடா அடுத்த வருஷம் இப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவ்வளோதான், இனிமேல் ஒரு 7-8 நல்லாவே குளிர் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டை இங்கே வச்சுக்கிறேன், ஸ்டாண்டை இங்கே வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஜார் தான் கேப்பில் எடுக்கணும்னா, கிளாஸ் இல்லை. இதுக்கு வந்து இந்த தண்ணி போகிற இடத்துலேயே அது இங்கே இருக்குது, இதை வைக்கிறதுக்கு இந்த இடம். இது ஏன் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா, ஒன்று இது பிளாக் கலரில் இருக்குது, அது ஒரு மெயின் ரீசன். எனக்கு இதில் கலர் கலராக கூட இருக்கும், அந்த அது வந்து தான் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளாக் பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நாப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கோட. ஸோ அவ்வளோதான், இது இப்போதைக்கு ஃபிட் பண்ண மாட்டேன், தேவைப்படும் போது ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாச்சும்மா உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான். சரி, ஓகே. இதை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இந்த 4:00 அப்புறம் அந்த டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி கிளியரன்ஸில் வாங்குறது எப்போயாவது ரொம்ப ரொம்ப ரேராக தாங்க அமையும், அந்த கிளியரன்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ப்ரைஸ் குறைச்சி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த டேவே என்னமோ ஒரு ஹாப்பியான டே, நான் எதையோ சாதிச்ச மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் யாராவது அதே மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இடத்த தாங்க க்ளீன் பண்ணணும், என்னால் நிஜமாலுமே சொல்கிறேன், இந்த வீட்டை க்ளீன் பண்ணவே முடியலை. இன்னும் கராஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி வந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. நானும் ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன், க்ளீன் பண்ணுறதுக்கு என்னால் முடியலை. மேபி ஒர்க் ப்ரெஷராக என்னன்னு தெரியலை, பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவும் பண்ண மாதிரி ஒரு ஃபீலுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், மேபி ஒரு 2 இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பிளான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சோஃபாவை வந்து மாற்றி வைக்கணும், அதுதான் எங்களோட பிளானு. அதுக்கு பக்கத்துலேயே தயிர் போற வச்சிட்ருக்கேன். ஸோ கூடவே இருந்த பாத்திரம், கிச்சனை க்ளீன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சாச்சுங்க. ஸோ கிச்சன் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலை அதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான். என்ன தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ட்ரெஸ் கூட நான் சேஞ்ச் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ், வீடு ஃபுல்லாக இவ்வளோ மிஸ்ஸாக இருக்கே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், பாத்திரம் கழுவு கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் பாத்திரத்தை எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கேட்டால் ஒரே பதில் தான் வரும், எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, எடுத்து யூஸ் பண்ணும்போது அது எங்கே இருக்குது அப்படின்றத தெரியல அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சில நேரத்தில் நானே வந்து எடுத்து வச்சுருவேன். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத்திரம் கழுவுறது, இதை எடுத்து வைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவன் சொல்லப்போனால் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ மிஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது அப்படின்னா இருக்கிற 4 ட்ரெஸ்ஸையே மடித்து மடித்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்த காலங்களும் உண்டு. ஒரு வேளை இப்போ ட்ரெஸ் எல்லாம் அதிகமானதுனால மடித்து வைக்கணும்னு தோணலையா என்னன்னு தெரியலை, நிறைய நேரம் அதெல்லாம் யோசிக்கிறது உண்டு. முன்னெல்லாம் இந்த வேலையெல்லாம் சூப்பராக செஞ்சுட்டு இருந்தமே, இப்போல்லாம் ஏன் இதை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையோடையே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது.
இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டீ வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டீ குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ டீ வந்து வேறு ஸ்டைலில் போட்டுட்ருக்கேன், அதனால் அதை கூட இருக்கலாம். மேபி கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் மட்டும் போட்டுட்ருக்கேன். முன்னெல்லாம் இஞ்சி போட்டு குடிப்பேன். மேபி இஞ்சி போட்டு குடிக்கிறதுக்கு விட எனக்கு கிராம்பு போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் டீ தான் போட்டுட்ருக்கேன். பால் வச்சுட்டு டீ தூள் ஏலக்காய் கிராம்பு எல்லாமே போட்டு வச்சிட்டேன். ஸோ வேலை நிறையா இருக்கும்போது நமக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, என்ன வேலைக்கு அப்புறம் எந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையில் தான் பெங்கிட்டு எங்கிட்டும் ஓடிட்டுருக்கேன். ஓரளவுக்கு மாத்திரை கத்தி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். முன்னெல்லாம் பிடிச்ச வேலை இப்போ பிடிக்காமல் போனது காரணம் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்து பார்த்து வாங்கின பொருள் எல்லாம் பத்திரமா இருக்குது, யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும். இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து குக்கிங் போட்டப்போ வந்து நம்மக்கிட்ட பவுல் இல்லை, நமக்கு பவுல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ நிறைய பொருள் சேர்ந்துருச்சு அப்படின்றத உணர முடியுது. கபிலன் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஸ்கூலில் ஏதோ டீச் பண்ணியிருப்பாங்க போல், ஃபோட்டோ வந்து இப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அவன் என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஊதுபத்தியை கொளுத்தி அந்த உடன் ஃப்ளோரில் வச்சுட்டு அந்த புகை வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வர போக அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நல்ல வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தியை வாங்கி வச்சோம். ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்டும் நடக்கும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ பிளான் வந்து வேக்யூம் போட்டுட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான். சோஃபாவை தூக்க ரொம்ப ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தோம், முடியலை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு பிளானே எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 3 சீட்டர் அந்த பக்கம் ஒரு 3 சீட்டர் போடுற பிளான் தான். இப்போ சோஃபா அது மாதிரி அடைஞ்சிருக்கிறதுனால என்னமோ தெரில, யாருமே வீட்டுக்கு வந்தால் சோஃபாவில் உட்கார மாட்டுறாங்க. அதனாலே வந்து சரி ஓகே நம்ம வந்து சோஃபாவை பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த சந்தில் இந்த சோஃபாவை தள்ளணுங்க, எப்படி தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட அந்த ட்ராலி இல்லை. ஸோ சைட் கேப்பில் நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுனால சிக்கன் நக்கெட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி டின்னரே எங்களுக்கு இதுதான். இந்த சிக்கன் நக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசி சிக்கன் நக்கெட்ஸ்னு நினைக்கிறேன். நான் அது வந்து சாம்ஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சுமாராக இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால இந்த பாக்கெட் ஓடுது. இல்லை அப்படின்னா திரும்பிலாம் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் ரொம்பலாம் பிடிக்கல. பொதுவாகவே எனக்கு சிக்கன் நக்கெட்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ எனக்கும் பிடிக்கல, பசங்களுமே வந்து காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இனிமேல் அதை வாங்க மாட்டேன். அடுத்து இந்த பீஸா ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்ற அளவுக்கு பிடிச்சி எடுத்து சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. என்கிட்ட இருக்க பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான், என்னென்ன இண்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபா எடுத்ததுக்கப்புறம் தான் வீடே இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ சைடில் கர்டைனை மூடுறது, நைட்டில் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா வெளியில் நின்று யார் பார்த்தாலும் தெரியும், நமக்கு வந்து வெளியில் உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த இடத்துல இன்னும் உத்து யாரையும் பார்க்க மாட்டோம். அதனால் ஒரு பயத்துலேயே வந்து கர்டைன் எடுத்து மூடிடுவேன். இது இப்போ மட்டும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு வரும்போது இதே ஃபீல் தான் இருக்கும். ஏந்திச்சி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்டைனை ஓப்பன் பண்ணும்போது வெளிச்சம் இருந்தால் தான் என் வீட்டுக்கார் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல யாரும் நின்னால் கூட நமக்கு தெரியாது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கே அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கெல்லாம் சொல்லவா வேணும் அப்படின்னு நினச்சிப்பேன். இது துளசி பிளான்ட்டுங்க, அன்றைக்கி கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, ஆடி வெள்ளியப்போ அந்த பிளான்ட். இது அதுக்கப்புறம் இது ஸ்பைடர் பிளான்ட்டு. இது எல்லாமே இப்போ புது வரவு அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவேன். அடுத்து மணி பிளான்ட்டு. அடுத்து மணி பிளான்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆளுவேரா வச்சுருப்பேன். ஆளுவேரா வந்து கொஞ்சம் நல்லா தான் வாங்கிட்டு வந்தேன், அதில் ஒரு 2 இது பழுத்து வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்மளோட மூங்கில் இருக்கு இல்லையா, அது வச்சுருப்பேன் நான். அதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டி ட்ராகன் ட்ராகன் இல்லை, அது பேர் மறந்துட்டேன், பட் அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டக்குன்னு பேர் அவங்க வரல வாயில். ஸோ இதெல்லாம் தான் வீட்டில் இருக்குது. கொஞ்சம் மணி பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியிலையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட் கற்பூரவள்ளி தான் வச்சுருக்கேன். இதை ஆக்சுவலாக கட் பண்ணி மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். மாற்றி வச்சா வருமோ வராதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஓரளவுக்கு செட்டப் முடிஞ்சிருச்சுங்க. சோஃபா செட்டப்பு கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் இருந்த டேபிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை வந்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இந்த சீசனில் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வின்டர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெயில் அவ்வளோவா வராது இந்த இடத்துல. ஸோ அதனால் எதுவும் பிளான்ட் ரொம்ப வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னலை திறந்து வச்சேன் அப்படின்னா சாமி படம் மேலே தான் நல்லா வெயில் அடிக்கும். அதனால் சரி ஓகே இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற பிளான் வந்துருச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஹால் செட்டப்புங்க, இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இதை என்ன கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மாற்றுறேன். ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணணும். வீடு எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக இன்னும் இதை இங்கே வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு செட் ஆகலை, ஆகிடும்னு நினைக்கிறேன். தயிர் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பாக்ஸில் தான் புற வைப்பேன். அதே மாதிரி உர ஊற்றும் போதும் பார்த்திங்க அப்படின்னா கடைசி தயிர் எடுத்து எப்போயுமே உரம் ஊற்ற மாட்டேன். ஏன்னா ஒருவேளை வச்ச தயிர் புளிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா
தயிர் வந்து எனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால. தயிர் வந்து தயிர் பற்றி ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லலாம். ஏன்னா இந்த தயிரை 8 வருஷமாக பாதுகாத்து நான் வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் தயிரை எப்பயும் பேலன்ஸ் வச்சுட்டு தான் புற வைப்பேன். ஒருவேளை இது தோயில் அப்படின்னா அடுத்த தயிர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 8 வருஷத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் ஒரு ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு என்கிட்ட இந்தியா தயிர் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களா சொன்னாங்க. அவங்க சொன்னப்போ நான் அதிகமாக தயிர் சாப்பிட மாட்டோம் வீட்டில், அதனால் நமக்கு எதுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அவங்கள்ட்ட. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை வைப்பேன், எப்பயாவது வைப்பேன், அப்புறம் இல்லாமல் போயிடும் அப்படி அவங்கள்ட்டே வாங்கிக்கிட்டேன். ஆனால் திரும்பி நாங்கள் வேறு ஸ்டேட் மூவ் ஆகும்போது அம்மா இங்கே இருந்தாங்க. அப்போ இந்த தயிரை பேக் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் வேறு ஸ்டேட்டுக்கு. அதுலேருந்து இந்த தயிர் அப்படியே ரொட்டேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வந்துகிட்டே இருக்குங்க. இதுதான் எங்களோட பேஸ்மெண்ட். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் எங்கள் பேஸ்மெண்ட்டை காட்டுறேன். எதுக்குடா இப்படி காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு வந்துட்டு கீழே படம் பார்க்கலாம் அப்படின்ற பிளானு. இன்னும் கீழே பேஸ்மெண்ட்டும் நான் பெருசாலாம் ஒன்றும் செட்டப் பண்ணலை, பசங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி படம் பார்க்குறது தான் பிளானு. அவங்க படத்தை போட்டுட்டாங்க, என்னால் படம் ரொம்ப நேரம்லாம் பார்க்க முடியலங்க. ஏன்னா காலையிலேருந்து வேலை பார்த்த டயர்டு. அப்படி லைட்டாக படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டேன். என்னோடய டே இப்படி தாங்க போச்சு. கவனம் கூப்பிட்டு வந்து கொஞ்சிகிட்டு இருந்தேன் நான். ரொம்ப நாளாச்சு என் குழந்தைகிட்ட கிஸ் வாங்கி அப்படின்றத ரியலைஸ் பண்ணேன் அன்னைக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டே எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஒர்க்கிங் டே. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, க்ளீனிங் ஒரு ஒர்க்காகவே போயிடுச்சு. ஸோ ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஜெக்டரில். நான் ரொம்ப ப்ரொஜெக்டரில் படம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் ஆள் இல்லை, ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் அதை, பட் நான் அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சிங்க. பாய்.